ஹாய், என் பேர் வந்து காயத்ரி. நான் வந்து விமன்ஸ் ஹெல்த் ஃபிசியோதெரபிஸ்ட். இது மெயினா எதுன்னு பார்த்தேன்னா, பிரெக்னன்சி பீரியட்ஸ்ல விமன்ஸ் வந்து என்னென்ன டைப் ஆஃப் எக்ஸசைஸ் பண்ணணும் அதெல்லாமே நான் சொல்லி தருவேன். இன்னைக்கு டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, மகப்பேறு காலத்துல இருந்து உங்க டெலிவரி வரைக்கும் நீங்க என்னென்ன மாதிரி வந்து இருக்கணும், என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணணும், உங்களோட ஸ்லீப்பிங் பொசிஷன்ல இருந்து உங்களுக்கு ஆப்ரேஷன் ஆனதுக்கு அப்புறம் என்னென்ன எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணணும்னு பத்தி இன்னைக்கு நம்ம பேச போறோம். லேபர் பெயின்னா ஒன்னும் இல்ல, ஒரு மகப்பேறு காலத்துல மகப்பேறு முடியும் போது வந்து ஒரு பெண்ணுக்கான பிரசவம் வரும்போது பிரசவ வலியை தான் லேபர் பெயின் அப்படின்னு சொல்றோம். சோ அந்த லேபர் பெயின் எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யுட்ரஸ்னு ஒரு பேக் இருக்கு, அதுக்குள்ளதான் பேபி வந்து ஹோல்ட் ஆயிருக்கு. சோ அந்த யுட்ரஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, அதுக்கு வந்து சுருங்கி விரியுற தன்மைகள் வந்து இருக்கு. சோ அது சுருங்கி விரியும் போது, அது சுருங்கும் போது என்ன பண்ணா, பேபியோட ஹெட் வந்து போயிட்டு கர்ப்பவாயில வந்து முட்டும். அது முட்ட முட்ட என்ன ஆகும்னா, உங்களுக்கு பெயின், மம்மி எல்லாத்துக்கும் என்ன ஆகும்னா பெயின் வந்து ரொம்ப அதிகமாகும். சோ அந்த அதைதான் நம்ம லேபர் பெயின்னு சொல்றோம். அந்த பெயின் எங்க எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட முதுகு தண்டு பகுதியில, அடி வயிற்று பகுதியில, ரெண்டு தொடைகளுக்கும் நடுவுல இங்கெல்லாம் வந்து பெயின் இருக்கும். சோ எல்லாத்துக்குமே அந்த பெயின் அந்த இடத்துலதான் இருக்குமா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. ஒரு ஒரு உமனும் யூனிட், சோ ஒரு வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து பெயின் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். அதுதான் நம்ம வந்து லேபர் பெயின் அப்படின்னு சொல்றோம். லேபர் பெயின் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றப்போ லேபரை வந்து நம்ம ஒரு 3 ஸ்டேஜஸா பிரிப்போம். இது வந்து யாருக்கு வந்து மிக வேகமா புரியும் அப்படின்னு பார்த்தா, ஆன்டினேட்டல் கிளாஸஸ் அட்டன் பண்ணிருப்பாங்களா, லைக் பிரெக்னன்சி பீரியட்ல ஒரு 3rd trimesterல இருந்தோ இல்ல ஒரு last 3 trimesterலயோ ஆன்டினேட்டல் கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இது நல்ல சுலபமாவே புரியும். ஏன்னா ஆன் ஸ்பாட்ல போயிட்டு லேபர் டேபிள்ல இருக்கும்போது அவங்களுக்கு போயிட்டு ஒரு சில எக்ஸசைசஸ், லைக் மூச்சு பயிற்சி, இந்த பொசிஷன் எல்லாம் பண்ணுங்க, இந்த எக்ஸசைசஸ் எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அவங்க வந்து அதை ஏத்துக்கவே மாட்டாங்க. சோ ஆன்டினேட்டல் கிளாஸஸ் அவங்க கண்டிப்பா அட்டன் பண்ணிருக்கணும். அப்பதான் என்னென்ன டைப் ஆஃப் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வரும். சோ அப்ப என்ன எக்ஸசைஸ் பண்ணா அவங்களுக்கு வந்து பெயின் கம்மி ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூச்சு பயிற்சி தான் நாங்க பேசிக் எதுனா மூச்சு பயிற்சியில இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். சோ மூச்சு பயிற்சி அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுப்போம். அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு ஒரு ஸ்டேஜஸ் சொன்ன பாத்தீங்களா, அந்த ஒரு ஒரு ஸ்டேஜஸ்க்கும் ஒரு ஒரு டைப் ஆஃப் பொசிஷன்ஸ் இருக்கு, ஒரு ஒரு டைப் ஆஃப் எக்ஸசைசஸ் இருக்கு, ஒரு ஒரு விதமான எக்ஸசைசஸ் இருக்கும். சோ அந்த ஒரு ஒரு விதமான எக்ஸசைசஸ்மே அவங்க வந்து கண்டிப்பா பண்ணாங்கன்னா அந்த லேபர் பெயின் அவங்கனால பியர் பண்ண முடியும், அதை தாங்கிக்க முடியும். அதுக்கப்புறம் பேபியை வந்து ஈஸியா வெளியே கர்ப்பவாயில இருந்து வெளியே எடுத்துட்டு வர்றதுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எல்லா பொசிஷனுமே இப்ப சொல்லி கொடுக்க முடியாது. ஆன் தி ஹோல் ஃபர்ஸ்ட் என்ன பொசிஷன் அப்படி சொல்லி கொடுப்போம்னு பாத்தீங்கன்னா, எப்பயுமே ஃபார்வர்ட் லீனிங் பொசிஷன் தான் சொல்லி கொடுப்போம். ஒரு பெண் உட்கார்ந்துருந்தாங்கன்னா அவங்களை வந்து முன்னாடி சாய்ந்து உட்கார்ற மாதிரி, இல்ல முன்னாடி அவங்க பார்ட்னரை நிக்க வச்சுட்டு அவங்கள ஹக் பண்ற மாதிரி, இந்த பொசிஷன்ஸ் எல்லாம் தான் சொல்லி கொடுப்போம். ஏன்னா ஃபார்வர்ட் லீனிங் பொசிஷன்ல தான் என்ன ஆகும் அப்படின்னா, பேபி வந்து வெளியே வர ஈஸியா இருக்கும். பட் இன்ஸ்டெட் அவங்க வந்து படுத்துட்டே இருக்காங்க, ஒரு பெட்ல படுத்துட்டே இருக்காங்கன்னா பெயின் ப்ராக்ரெஷன் இருக்காது, லைக் டெலிவரியோட ப்ராக்ரெஷன் இருக்கவே இருக்காது. சோ என்ன பொசிஷன் அவங்களுக்கு மெயினா ஒரு பேசிக்கா அப்படி சொல்லணும்னா, லைக் ஒரு பாயிண்ட்ல சொல்லணும்னா ஃபார்வர்ட் லீனிங் பொசிஷன் வந்து சொல்லி கொடுப்போம். பட் நீங்க ஃபுல்லா லேர்ன் பண்ணணும் அப்படின்னா இட்ஸ் நாட் பாசிபிள். ஃபுல்லா லேர்ன் பண்ணா கண்டிப்பா அவங்க ஆன்டினேட்டல் கிளாஸஸ் படிச்சுட்டு வந்தா மட்டுமே தான் ஃபுல்லா அவங்க வந்து லேபரை வந்து ஈஸியா எடுத்துட்டு போக முடியும். என்னெல்லாம் லேபர் அப்போ பண்ணக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, நம்ம படுத்துட்டே இருக்கலாம், லேபர் டேபிள்ல போய் படுத்துட்டே இருக்கலாம், பேபி வில் கம் அவுட், பேபி வந்துடும் அதுவே அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அது கிடையவே கிடையாது. சோ அந்த சொன்ன மாதிரி அந்த 3 ஸ்டேஜா பிரிச்சதுல அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ்ல எல்லாம் அவங்க தாராளமா ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம், எல்லா ஆக்டிவிட்டிஸுமே பண்ணலாம். அவங்க வந்து ஆன்டினேட்டல கத்துக்கிட்ட பெல்விக்ன்றது இந்த இடுப்புல இருக்க போன்னு சொல்லுவோம். சோ அந்த பெல்விக் ராக்கிங் மூமெண்ட்ஸ், பெல்விக் டில்டிங் மூமெண்ட்ஸ், அதெல்லாம் முன்னாடி பின்னாடி அசைக்கிறது, சைட்ல சைட்ல அசைக்கிறது, சோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பண்ணலாம். அவங்க என்ன என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தாங்கன்னா, ரொம்ப வந்து ஸ்க்ரீம் பண்ணக்கூடாது, கத்தக்கூடாது, அந்த டைம்ல அழுகக்கூடாது. மெயினா வந்து இந்த தாடையை வந்து ரொம்ப டைட்டன் பண்ணவே கூடாது. ஏன்னா இங்க இருக்க ஓக்கல் கார்டுன்னு சொல்ற இடமும் நம்மளுக்கு கீழே இருக்க அந்த கர்ப்பவாயும் ரெண்டுமே லிங்க் ஆனது. ஸோ அவங்க இங்க எவ்வளோ எவ்வளோ டைட் பண்றாங்களோ அவ்வளோ அவ்வளோ கீழே பெல்விக் ஃப்ளோர் மசில்னு சொல்ற அந்த தசைகள்லாம் இறுக ஆரம்பிச்சிடும். அப்படி இறுக ஆரம்பிக்க ஆரம்பிக்க பேபி வந்து வெளியே ஈஸியா வராது. ஒன்ஸ் அந்த பெல்விக் ஃப்ளோர் மசில் வந்து ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணாதான் பேபி வந்து ஈஸியா வெளியே வர்றதுக்கு நல்ல சான்சஸ் அதிகமாவே இருக்கு. சோ ஸ்கிரீன் பண்ணக்கூடாது, அழுக்கக்கூடாது, அதுக்கப்புறம் அவங்க வந்து ஜா வந்து டைட்டன் பண்ணக்கூடாது.
அவங்க பண்ண வேண்டியது என்ன, நல்லா மூச்சு பண்ணி எவ்வளோ ஆக்டிவிட்டீஸ், எவ்வளோ மூமெண்ட்ஸ் அவங்களால பண்ண முடியுமோ அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அவங்க கரெக்டாக பண்ணீங்கன்னா லேபர் வந்து ரொம்ப சுலபமாக முடியும்.